தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை வானிலை மையம் வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் தேனி, தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 5 மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருப்பூர், கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல், வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு திசையில் நகர்ந்து வருகின்ற 24 தேதி காலை மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள், குமரி கடல் பகுதிகள், கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு சூறாவளி காற்று வீசக்கூடும். மேலும் 24 தேதி முதல் 26 தேதி வரை வங்கக்கடலின் வடபகுதிகளில் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது. மீனவர்கள் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளுக்கு 3 நாட்களுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். மீன்பிடிக்க சென்றுள்ள மீனவர்கள் நாளைக்குள் கரை திரும்புமாறும் வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.